உண்மையிலே இவனை கொண்ட மாதிரி போஸ் கொடுத்துருக்கேன். அடர்த்தியான காட்டில் ஷூட் பண்ணுறப்போ அப்பச்சர நார்மல் விட எப்பவுமே ஜாஸ்தியாக வைக்கணும். பார் எவ்வளோ டல்லாக வந்திருக்குன்னு. சாரிண்ணா. சரி விடு, அதான் திருமஞ்சு தெளிவாக தெரியுதே. கோர்ட்டில் இது சொல்லும். என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறேன்? எதுவாக இருந்தாலும் பேரம் பேசுகிற நிலைமையில் நான் இல்லைன்னு எனக்கே கிளியராக தெரியுது. தெளிவாக மாட்டிருக்குவா? முதல்ல நான் யாருங்கிறத நீ நல்லா தெரிஞ்சுக்கணும். நானும் விஸ்வநாத் கீழே தான் ட்ரஸ்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் கேஷியர், அந்த ஆள் மேனேஜர். எங்கள் சேர்மனோட பொண்ணு அப்போவே காசுக்காக கரெக்ட் பண்ணி கல்யாணமும் பண்ணி சீனியர் மேனேஜர் ஆகிட்டான். நான் கணக்கு புள்ளியாக இருந்துட்டு இருந்தேன். அப்பப்போ என்னோடய கை செலவுக்காக கணக்கெலாம் தப்பாக காமிச்சிட்ருப்பேன். அதை வந்து ஒரு நாள் கண்டுபிடிச்சி பேங்க் ஸ்டாஃப்னுடைய மானத்தையும் வாங்கிட்டானே. அது மட்டும் இல்லை, என்னை போலீஸ்லையும் பிடிச்சி கொடுத்துட்டான். 6 வருஷம் ஜெயில் வாழ்க்கை. எனக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் தந்துச்சு. ஆனால் திரும்ப வெளியே வந்து பார்க்குறேன், அவன் பெரிய ஆள் ஆயிட்டான். சிட்டிலேயே பிக் ஷாட், சிஇஓ ஆஃப் ட்ரஸ்ட் பேங்க். எனக்கு அவனுக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. நான் சின்ன லெவலில் திருடிட்டு இருந்தேன், அவன் கல்யாணங்கிற பேரில் மொத்தமாக அடிச்சிட்டான். அவன் எப்படி பழி வாங்குறதுன்னு நிறையா யோசித்தப்போ ஒரு நல்ல ஐடியா மாட்டுச்சு. வேர்ல்டுலேயே சேஃபஸ்ட் பேங்க்கு அது இதுன்னு பெரிய ஈவனங்களாட்டு பப்ளிசிட்டி பண்ணி வச்சுருந்தீங்களே, அந்த பேங்க் கொள்ளையடிக்கப்பட்ட எப்படின்னு யோசிக்கிறிய? நீ தானே டிசைன் பண்ண, உன்னை வச்சு தான் பண்ணுவோம். நான் பேசி முடிச்சிடுறேன். வால்ட்டில் இருக்கிற நகை பணம்லாம் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் 5-5 பங்காக பிரித்து அவன் அவனுக்கு வந்து சேர்ந்துடும். உன்னோட பங்கும் கைக்கு வந்துடும். எனக்கு காசை விட விஸ்வநாதன் கீழே வளர்ந்து பார்க்குறது தான் முக்கியம். இந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் உன்னோட அந்த ஃபோட்டோஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் பத்திரமாக கையிலே கொடுத்துட்றேன். இப்போ நீ பேசலாப்பா. நீ ஒரு பேங்க்கில் தான் வேலை பார்த்துருக்கேன். இவ்வளோ தைரியமாக விளம்பரம் கொடுக்கணும்னா நான் அந்த பேங்க்கை எவ்வளோ சேஃபாக டிசைன் பண்ணியிருக்கணும். நீ தப்பு கணக்கு போடுற. எத்தனை கோடி கொடுத்தாலும் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கொள்ளையடிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ரவி, பேங்க்கை கொள்ளையடிக்க முடியலன்னா நீ எனக்கு தேவைப்பட மாட்டேன். உனக்கு 4 மணிக்கு வரைக்கும் டைம். 4 மணிக்கு காலையில் 7 மணிக்கு உன்னோட வீட்டு ஃபோனுக்கு ஒரு கால் வரும். இதுக்கு நீ ஒத்துக்கலைன்னு வச்சுக்குவேன், அந்த ஃபோட்டோஸ் நெகட்டிவ்ஸ்லாம் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸுக்கு போயிடும். அப்புறம் நீ ஒரு 40-50 வயசு வரைக்கும் வந்து கழுவி திங்க வேண்டியதுதான். எனக்கு போச்சு. திரும்ப குப்பர் படுத்து அந்த பரதேசம் எப்படி பழி வாங்கங்கிறத யோசிப்பேன். சரி, இதை பற்றி 4 மணிக்கு பேசலாம். இப்போ நீ போயிட்டு உன்னை எப்படி காப்பாற்றிக்கிறதுன்னு ஃபஸ்ட் யோசி. சரியா? எப்போ அதை கூப்பிட்டு யாரோ இங்க ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது. அவன் தான் ரகு தான் என்ன ஃபாலோ பண்றான்னு நினைக்கிறேன். ரகு, அந்த பக்கம் அந்த பக்கம் வாங்க. அது ரகுவா இருக்க சான்ஸே இல்ல. இல்ல ரவி, நான் பார்த்தேன். நந்தினி, ரகு செத்துட்டாரு. வாட்? நீங்க அவர எனக்கு நல்லது பண்றேன்னு அவரை கொலை பண்ணிட்டீங்களா? நந்தினி ப்ளீஸ், என்ன நம்பு. நான் அவனை கொல்லல. நான் ஒரு தப்பான கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். பட் டோன்ட் வரி, அவங்க நம்ம லைஃப் ஸ்பாயில் பண்ண விட மாட்டேன். அதை நான் உள்ள போய் ஏறும்ல. ஒழிச்சுக்கோ. ஏ, கட்டுக்கடியில் ஒழியாத. அங்கதான் முதல்ல தருவாங்க. கபோர்டுக்குள்ள ஒழிச்சுக்கோ. போ. எங்கடா அந்த பொண்ணு? யாரு? ஓ, நந்தினியா? இப்பதான் 2 நிமிஷம் முன்னாடி கிளம்புனாங்க.
இவ்வளவு நேரம் நாங்க கீழே தான் வெயிட் பண்ணிருந்தோம். லோக உள்ளவே பாரு. அந்த கிச்சன் பேக் எல்லாம் நல்லா தேடிப்பார். அவ கண்டிப்பா இந்த அபார்ட்மெண்ட் விட்டு போயிருக்க முடியாது. நீ தான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா? செய்யற வேலையை உருப்படியா செய்ய மாட்ட. ரகு தான் ஃபாலோ பண்ணிட்டு வரா நினைச்சு அவள் பயந்து பயிரக்கிச்சிட்டு விடையா படியில் இறங்கி போயிட்டான். நீ பெரிய புத்திசாலியாட்டம் லிஃப்ட் கிட்ட வெயிட் பண்ணிருந்துருப்ப. இம்ரான் உள்ள எங்கேயுமே இல்ல. அவ எங்க போயிட போற? வா. சாரி ரவி, ஈஸியாக இல்லை, ரவுண்ட்ஸ் இருந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. இவங்க நந்தினி அடையார் டைம்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. யாரோ நாலு ரவுடி பசங்க ஈவ்டேஸ் பண்ணதுனால பயந்து போய் இங்கே வந்திருக்காங்க. எனக்கு இந்த ஏரியாவில் யாரையும் தெரியாது. நோ ப்ராப்ளம், நான் உங்களை காரில் ட்ராப் பண்ணிடுறேன். நாலு காரில் ஸ்டேஷன் வந்து ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஷூ, நான் பார்த்துக்கலாம்.